இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போறேன். அங்க நிறைய அப்பளம் பாக்கெட்ஸ் பார்த்தேன். சோ நீங்க ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம்னு இந்த டிடி அப்பளம் வாங்கிட்டு வந்தேன். சரி வாங்க இப்போ டிடி அப்பளமும் மத்த பிராண்ட் அப்பளமுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம். இது டிடி அப்பளம், இது வேற பிராண்ட் அப்பளம். சோ இந்த டிடி அப்பளம் பாருங்களேன், இந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த பிராண்ட் அப்பளம் பாருங்க, கொஞ்சம் மாவு கலர் மாதிரி தெரியுது. ஆனா டிடி அப்பளம் வந்து பாருங்க, ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இந்த அப்பளம் ரொம்ப மெலிசா இருக்கு. டிடி அப்பளம் பாருங்களேன், இந்த கார்னர்ஸ் நல்லா உடையாம கரெக்ட் ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. ஆனா இந்த பிராண்ட் அப்பளம் பாருங்களேன், ரவுண்ட் ஷேப்பாவே கொஞ்சம் கரெக்டா இல்ல. சரி வாங்க இப்போ ரெண்டு அப்பளமும் எப்படி இருக்குன்னு நம்ம பொறிச்சு பாக்கலாம். சோ இதுதான் டிடி அப்பளம், நல்லாவே பொறிச்சு விரிஞ்சிருக்கு பாருங்க, ஷேப்பும் நல்லா இருக்கு பாருங்களேன். சோ இது வேற பிராண்ட் பாருங்க, கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் ரவுண்டா கரெக்ட்டா இல்ல, ஒடிஞ்சு இருக்கு கார்னர்ஸ்லாம். இதுதான் டிடி அப்பளம் பாருங்க, எண்ணெயே தேங்கல இதுல. இது வந்து வேற பிராண்ட் அப்பளம் பாருங்க, எவ்வளவு எண்ணெய் தேங்குது மேல. சோ இது வந்து டிடி அப்பளம் பாருங்க, எவ்வளவு நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. சோ गाइस நீங்களும் டிடி அப்பளம் வாங்கி நல்லா சாப்பாடு ருசியா சாப்பிடுங்க.